டே ஒன்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். டே டூவில் நாங்கள் இப்போ கவர் பண்ண பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் லேக் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வைல்ட் லைஃப் சஃபாரி, ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கிரேட்டர் லேக்கு டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது ஒரு 2 hours டிரைவு. ஸோ இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸுமே எங்களுக்கு கிடச்சிது, மழை, வெயில், ஸ்னோ எல்லாமே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 2 hoursன்னு சொன்னேன், ஆனால் பட் எங்களுக்கு ஒரு 3-3.5 hours ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்னோ வழியில், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்னோவில் தான் வண்டி போச்சு. போகிற வழியில் இந்த மாதிரி நல்ல சீனரிஸ், இந்த ரிவர் வந்து ரொம்ப ஒரு லென்த்தாக ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்னோவில் தான் ரொம்ப டிரைவ் பண்ணி போனோம். க்ளீன் பண்ணுறாங்க ரோட், பட் ஸ்டில் ஸ்னோ விழுந்து விழுந்து அது மேலே திருப்பி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடுது. இங்கே ஸ்னோவில் வண்டி ஓட்டணும்னா ஆல் வீல் டிரைவ் வேணும் நமக்கு. அப்படி ஆல் வீல் டிரைவ் இல்லைன்னா செயின் போடணும் அந்த டயர்ஸில், அப்படி தான் ஓட்ட முடியும். இப்போ நாங்கள் கிரேட்டர் லேக் ரீச் ஆகிட்டோம். இப்போ கிரேட்டர் லேக்கு 3 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்னோனால் 1 க்ளோஸ்டு, நாங்கள் எடுத்தது வெஸ்ட் என்ட்ரன்ஸ். இங்கே என்ட்ரி, எந்த நேஷனல் பார்க் என்ட்ரன்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி பாஸ் வாங்கணும். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்லி $30 கிட்டே இருக்கும். பட் எங்கக்கிட்ட ஆனுவல் பாஸ் இருக்குது, ஆல் ஓவர் யூஎஸ் எந்த நேஷ்னல் பார்க்னாலும் அந்த வருஷத்துக்கு $80 கொடுத்து இந்த பாஸ் நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம என்ட்ரி ஃப்ரீயாக போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரியில் நமக்கு இந்த பேம்ப்ளெட் தருவாங்க அந்த பாஸை செக் பண்ண அப்புறம். ஸோ இதில் அந்த கிரேட்டர் லேக் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ இங்கே ஏன் 1 lake many moods-னு எழுதியிருக்காங்கன்னா, இந்த லேக் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு 10 minutes கழிச்சு இருக்காது. ரொம்ப வித்தியாசமாக கலர்ஸு, மூட்ஸு சேஞ்ச் ஆகி தெரியும். அந்த ரீசனுக்காக தான் அப்படி எழுதியிருக்கு, 1 lake many moods. இப்போ நம்ம என்ட்ரி பண்ணி சைடில் பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ பில்ட் ஆகிருக்கு. இது நாங்கள் பீக் விண்டரில் போனனால நல்ல ஸ்னோ. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பார்க்கிங் லாட் ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்க்கிங்கில் போட்டுடலாம். எங்களோட இந்த ரோட் ட்ரிப் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டார்ட்லேருந்து எண்டு ட்ரைவ் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். நான் இன்னும் டிரைவிங் கற்றுக்கல, சீக்கிரம் கற்றுக்கிறேன். ஸோ அங்கே பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே ஒரு 1 minute வாக் பண்ணி, இப்படி அந்த பனினால் இப்படி சின்ன ஹைட் மாதிரி க்ரியேட் ஆகிருக்காங்க. ஏறி வந்து பார்த்தா இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான வியூ, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே மெஸ்மரைசிங் வியூன்னு சொல்லலாம். அதே நாள் அதே ஒரு 5 minutes கழித்து சன்னு கொஞ்சம் டிம் ஆனது, க்ளவுட்ஸ்னால கவர் ஆனதும் வியூ டோட்டலாக பிளாக் அண்ட் க்ரே மாதிரி ஆகிடுச்சு, ப்ளூவாக இருந்த லேக்கு. அப்படியே அந்த அழகான ஒரு இயற்கை மயமான இடத்துல எங்களோட சின்ன ஃபோட்டோஷூட். ஸோ இந்த இடத்துல ஒரு கேஃபட்டேரியா அண்ட் கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே நாங்கள் காஃபி வாங்கினோம் அண்ட் சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் மாதிரி கிரியேட்டர் லேக் மேக்னெட்ஸ், டிஷர்ட்ஸ், மக்ஸு, கிளாஸஸ் இதெல்லாம் இருந்துச்சு அந்த ஷாப்பில். இதுதான் அந்த காஃபி ஷாப். காஃபி ஷாப் முடிச்சுட்டு திருப்பி ஸ்னோவில் வந்து ஃப்ரீசிங் கோல்டு, ரொம்ப கோல்டாக இருந்தது. ஒரு 2 minutes இதில் ஒரு விளையாண்டுட்டு அப்படியே ஸ்னோவில் குளிர் தாங்காமல் திருப்பி திருப்பி கேஃபட்டேரியாக்குள்ளே தான் போயிட்டுருந்தோம் நாங்கள், அவ்வளோ குளிர். நான் பாட்டுக்கு ஸ்னோவை பார்த்ததும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் ஃப்ரீசிங் கோல்டு, கையெல்லாம் க்ளவ்ஸ் 2 போட்டாலும் குளிர், அவ்வளோ குளிர் இருந்தது. நிறைய பேர் இங்கே ஸ்கீயிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்கீயிங் பண்ண தெரிஞ்சவங்க.
இப்போ நாங்கள் இங்கேருந்து கிரேட்டர் லேக் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். திருப்பி அதே ஸ்னோ ஜர்னி, அது முடிஞ்சதும் நார்மல் ரோட். ஆஃப்டர்நூன் டைம் இருந்ததுனால கொஞ்சம் வெயில் இருந்தது சில பிளேசஸில். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது வைல்ட் லைஃப் சஃபாரி. ஸோ வைல்ட் லைஃப் சஃபாரினா என்னது, மிருகங்கள் அப்படியே அது பாட்டுக்கு சுற்றிகிட்ருக்கோம், நம்ம காருக்குள்ளேருந்து அதை பார்த்துக்கலாம். இது பேசிக்லி இந்த கான்செப்ட் தான் வைல்ட் லைஃப் சஃபாரி. பட் இங்கே ப்ராப்பர் கார்டு இல்லைனாலும் இந்த அனிமல்ஸ் லயனும் டைகரும் மட்டும் கூண்டுக்குள்ளே தான் இருந்தது, மற்ற அனிமல்ஸ்லாம் அப்படியே வெளியே சுற்றிட்டு இருந்தது. இதுக்கு என்ட்ரி பாஸ் வந்து நாங்கள் இது குரூப் ஆனில் புக் பண்ணோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஹாஃப் த ரேட்டில் கிடச்சிது. லயன், டைகர், சீதா, ஏஷியன் வெரைட்டி அனிமல்ஸ், ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ் எல்லாமே இருந்தது இந்த வைல்ட் லைஃப் சஃபாரியில். இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு இது. மான்லாம் அப்படி பக்கத்தில் நல்லா நடந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதில் தான் போட்டிருக்கு, ப்ளீஸ் ரீமெயின் இன் யுவர் கார்ஸ், வெளியே வராதிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு டைகர்ஸ் செம்மையாக விளாண்டுட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு வாக்கிங் போகிறாங்க, அப்படியே திடீர்னு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு மூணும். எவ்வளோ ஹாப்பியாக ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்குது. நமக்கு தான் பயமாக இருந்தது டைகரை பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே சில இடத்துல இன்ஃபர்மேஷன், அந்த டைகரோட இது என்ன ப்ரீட் அந்த மாதிரி. ஜிராஃப், டீர், நிறைய டைப் ஆஃப் மான் இருந்தது. எலிஃபெண்ட், வாத்து நிறைய இருந்தது. ஸோ காட்டு எருமை, சில அனிமல்ஸ்லாம் எதுனே சொல்ல தெரில எனக்கு. இது வந்து பிளாக் பேர், இதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே சாப்பாடு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு கவுண்டர் மாதிரி இருந்துச்சு, பட் அது அப்போ ஓப்பன் ஆகலை. சின்ன சின்ன அனிமல்ஸ்க்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஈமு, ரைனோசரஸ். ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். லைன் டைகராவது ஜூவில் பார்த்துருக்கேன், ரைனோசரஸ். இங்கே ப்ரிகாஷன் மாதிரி கொடுப்பாங்க, ஸ்பீட் லிமிட் 5ல தான் ஃபுல்லாக ஓட்டணும். இன்பிட்வீன் ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கணும். அவங்களோட வழி, நம்ம தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம தான் நிற்கணும் இங்கே. இங்கே எல்லா அனிமல்ஸும் நல்லா ஃப்ரீயாக அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தது. இது என்ன அனிமல், சாரி இவரான பஃபலோ தான் நினைக்கிறேன்.
ஸோ இந்த சஃபாரி டிரைவ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் உள்ளே சுற்றிட்டு அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து சும்மா 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே அங்கே ஒரு வண்டி மாதிரி நின்றுட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு 3 hours டிரைவ் பண்ணி போர்ட்லேண்ட் நைட் மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி என்னென்னு தெரியல, கூகுளில் ஓப்பன் போட்டிருந்தது பட் க்ளோஸ்டாக இருந்தது மார்க்கெட். ஸோ டவுன் டவுனுக்குள்ளே வந்துட்டோம், போர்ட்லேண்ட் டவுன் டவுன் வந்து அங்கே காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணோம். ஸோ அங்கே சீப்பாக தான் இருக்குது பார்க்கிங், $2 per hour அந்த மாதிரி தான். ஸோ பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இங்கே இப்போ ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று வரும் பாருங்கள், இதை ஸ்ட்ரீட் கார்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே லோக்கல் கம்யூட், டவுன் டவுனுக்குள்ளே இந்த கார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அது, ட்ராம் மாதிரி தான், ரோட்டில் போகிற ட்ரெயின் மாதிரி. ஸோ இது கிறிஸ்மஸ் டைம்ங்கிறனால நல்ல லைட்ஸ் இருந்தது டவுன் டவுனில். நெக்ஸ்ட்டு நல்ல பசி. ஸோ காந்தி ரெஸ்டாரண்ட்னு அங்கே நைட்டு டின்னருக்கு போனோம், சிக்கன் பிரியாணி, ஆனியன் பஜ்ஜி, அப்புறம் கோக்னட் சிக்கன் நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம டயர்ட். அப்படியே நாங்கள் டே 2க்கும் ஹோட்டல் புக் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் நல்ல டீலில் தான் கிடச்சிது, $45 வித் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு டே 1 & 2 நல்ல ஸ்னோ, ரெயின், வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ டே 3 கம்ப்ளீட்டாக பீச்சஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோ கமிங் சூன். ட்ரிப்போட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.